ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாய் மித்ரா. இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 26 மந்த்ஸ் ஓல்டு பேபிக்கு என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கலரிங். ஸோ இந்த கலரிங் ஆக்டிவிட்டி என்னென்ன ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட மோட்டார் ஸ்கில்ஸ் ப்ளஸ் கலர் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு கலரும் எடுத்து கொடுத்து குழந்தைங்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ரெட் கலர் பென்சில் கொடுக்குறீங்க அப்படின்னா ரெட் கலர், இல்லை க்ரேயான் கொடுக்குறீங்க அப்படின்னா ரெட், க்ரீன், ஆரஞ்ச் அப்படின்னு ஒரு ஒரு கலரும் எடுக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் கலர்ஸ் சொல்லி கொடுக்கணும். ப்ளஸ் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அதே மாதிரி இந்த மாதிரியான புக்ஸ் இருக்கு இல்லைங்களா, புக்ஸாகவும் விற்குது. அப்படி இல்லைனா நம்ம சிஸ்டமில் கூகுளில் போட்டு இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா, இல்லை எனக்கு வரைய தெரியும் அப்படின்னா நம்மளே வரைஞ்சி கூட கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள ஆக்டிவிட்டியாக கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் சீக். ஹைட் அண்ட் சீக் நம்ம நல்லா கேள்விப்பட்டிருப்போம். நம்ம அம்மா அப்பாவே சின்ன வயசுலாம் நமக்கு நம்ம குழந்தைங்க கூடலாம் நம்ம விளையாடி இருப்போம் இல்லையா. ஸோ சும்மா கண்ணை மூடி மூடி காமிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு 5-6 மந்த்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருப்போம். இப்போ வந்து நம்ம டெடி பேரெல்லாம் வச்சு அதை ஒளிய வச்சுட்டு அவங்கள போய் ஐடென்டிஃபை பண்ணி அதாவது கண்டுபிடிச்சி கொண்டு வர சொல்லலாம். அப்படி இல்லை டெடி பேர் இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான டாய்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து நம்ம ஒளிய வச்சு திருப்பி வந்து அவங்களை கண்டுபிடிக்க சொல்லலாம். இல்லைன்னா நம்ம யாராவது போய் ஒளிஞ்சிக்கிட்டு அவங்கள கண்டுபிடிக்க சொல்லலாம். இந்த மாதிரியான விளையாட்டுலாம் நம்ம வந்து சொல்லி கொடுத்து அவங்களை கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, வீட்டு பக்கத்துலேயே வந்து குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நம்மளும் கூட வந்து நம்மளோட பார்வையிலே குழந்தைங்கள வந்து விட்டு நம்ம விளையாட வச்சோம் அப்படின்னா குழந்தைங்களும் ஈஸியாக ஜாலியாக விளையாடுவாங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ். ஈஸி ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படின்னா சும்மா வந்து நம்ம சோப்பு டப்பா எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அந்த சோப்பு டப்பாவில் அவங்களுக்கு எதாவது சொல்லி கொடுக்கலாம். இல்லை கலர்ஸ் எல்லாம் தண்ணி ஊற்றி நிறையா மிக்ஸ் பண்ணி வச்சு அதுலேருந்து புதுசு புதுசாக அவங்க வந்து ஏதாச்சும் ட்ராயிங், இல்லை பேப்பர் கட்டிங் ஒர்க்கு. சும்மா பசங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அளவில் இல்லைனாலும் நம்ம வந்து சின்ன சின்னதாக சின்ன சின்ன பிகாஸ் சின்ன குழந்தைங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இதில் வந்து அவங்களுக்கு பிரெயின் எப்போவுமே ஆக்டிவாக இருக்க ஏஜ் இது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அடுத்தது என்னென்னா ரீடிங், அதாவது புக்கு கொடுத்து நம்ம வந்து படித்து காமிக்கிறது. படித்து காமிக்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப டீப்பாக வந்து நம்ம ஆப்பிள், பாய், பால் அந்த மாதிரிலாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டடீஸ் ஓரியன்டாக படித்து காட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. சும்மா ஒரு புக்கை திருப்புகிறோம், அதில் இருக்க ஒரு படத்தை கூட காமிச்சு இது என்ன அது என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்போ குழந்தைங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அது எலிஃபண்ட், லயன், டைகர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா இதில் என்ன கலர் இருக்குது கண்டுபிடி பார்க்கலாம், இது எத்தனை கவுண்டிங் இருக்குது 1, 2, 3 சொல்லி பார்க்கலாம், அந்த மாதிரி என்னவோ புக்கை வந்து காமிச்சு நம்ம வந்து அப்படி டிப்பிக்கலாக வந்து படித்து காமிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ புக்கை வந்து ரீடிங் ஹேபிட்டை நம்ம சின்ன வயசுலேருந்து கொண்டு வரதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நம்மளும் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும், குழந்தைங்களுக்கும் படிப்புங்கிறது சின்ன வயசுலேருந்தே ஒரு ஜாலியான ஒரு ஹேபிட்டாக வந்துடும். ஸோ இதை நம்ம கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க வேறு எந்த பக்கமும் போகாமல் ரொம்ப ஜாலியாக அடாப்டபுளாக ஆகிடுவாங்க நம்ம கூட. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.